Hi friends, welcome to Creation Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன் போட்டு நல்லா mix பண்ணி பவுடர் ஆக்கி எடுத்து வச்சிரறேன். இந்த மாதிரி நெக்ஸ்ட் நான் இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 துண்டு இஞ்சி 7 பல்லு பூண்டு எடுத்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன். மிக்ஸில போட்டாலும் நல்லா இருக்கும் பட் இடிச்சோனே கொஞ்சம் நல்லா இருக்கும்ங்கறதுக்காக நான் இடிச்சு வச்சிருக்கேன். அடுத்து ஒரு பாத்திரத்துல எண்ணெய் ஊத்திக்கணும். ஃப்ரையிங் panல எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுறேன். கடுகு பொரிஞ்சானே நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். சின்ன சின்னதா அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம வெங்காயம் எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இதெல்லாம் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிடலாம். வதங்கட்டு நல்லா. இதில் நான் வந்து பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். தக்காளி வந்து 1 இருந்தால் போகுது, இதுக்கு ரொம்ப ஜாஸ்தி போட்டால் நல்லா இருக்காது. ஸோ வெங்காயம் ஜாஸ்தி இருக்கலாம். தக்காளி வந்து நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகு, சோம்பு இது வந்து இது பண்ண பவுடரை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் தனியாக கூட பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒரு சைஸ் ஒரு கொடை மிளகாய் ஆட் பண்ணுறேன். கொடை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். பட் சேர்த்தா நல்லாயிருக்கும் நீ கொஞ்சமும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன்.
நான் ஒரு ஸ்பூன் பெப்பர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் வச்சுருக்க 200 கிராம்ஸ் காளானை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விடணும், ஏன்னா காளானே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் தண்ணி ஊற்றாமையும் நம்ம செய்யலாம். ஸோ கொஞ்சமாக ஒரு 1/2 கால் கிளாஸ் அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம தண்ணியில் இஞ்சிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக இருக்கும். நான் ஒரு 5 மினிட்ஸ் ஊற இது பண்ணி வச்சுருக்கேன். முடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி எண்ணெய் வந்து நல்லா வெளியே வரும். நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணலாம். சிம்மில் கூட வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். அப்படி இல்லைனா ஸ்பீடாக வச்சு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். இது எல்லா டிஷ்ஷுக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் ஃப்ரை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே